வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா தீர்க்க தரிசனமாக சொன்னேன், இலங்கையுடன் போரிட்டு தமிழீழத்தை பெற முடியவில்லை, ஆனால் ஈழ மக்களே அஞ்சாதீர்கள், பின்னால் விலை கொடுத்து வாங்கி கொள்ளலாம், அந்த ஏரியாவை காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த நிலைமைக்கு இலங்கை வந்துருச்சு. கடுமையான பொருளாதார நெருக்கடி, பொருள்கள்லாம் 2 மடங்கு 3 மடங்கு விலையேற்றம், அதுவும் கிடைக்கல என்ற துயரம். இன்றைக்கி வந்து சிங்கள மக்கள் மட்டும் இல்லை, தமிழீழ மக்கள் படாத பாடுபட்டு கடலை விழுந்தா போயிடுவோம், தப்பிச்சா இந்தியாவுக்கு போகலான்னு சொல்லி கள்ளத்தோணிகளில் ஏறி இங்கே இந்திய கடற்கரைகளில் ராமேஸ்வரம் கடற்கரைகளில் ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் ஈழ தமிழர்கள் 10 பேர் படகு மூலம் தனுஷ்கோடி வந்துள்ளனர். அவர்கள் தெரிவித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். இது எங்களோட சொந்த உறவு கஷ்டம் நிலைமையால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். சரியான கஷ்டம், எங்கள் ஊரில் இருக்க போல கேளாது, அதனால நாங்கள் உயிரே இப்படி கடல்ல உயிர் போனா போட்டோம், எல்லாம் மீண்டு வரணும், இந்திய நாட்டோட போட்டோம் சொல்லிதான் நாங்க புறப்பட்டு வந்துட்டோம். இதற்கு காரணம் வெரி சிம்பிள், இங்க எப்படி ஒரு குடும்பம் இந்த மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையிட்டு பல நாடுகளில் பதுக்கி வச்சு பல நாடுகளில் செகண்ட் ஹோம் சிட்டிசன், யூகே அதாவது லண்டன், இது மாதிரி பல நாடுகளில் நீங்கள் இப்போ ஆளக்கூடிய இந்த திருடர்கள் முன்னேற்ற கழக முக்கிய தலைவர்கள்லாம் பல வெளிநாடுகளில் அப்படி குமிச்சு வச்சு சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ராஜபக்ஷே, கோத்தாபாய ராஜபக்ஷே, இந்த 2 கொள்ளையர்களும் இங்கே சிங்கள மண்ணை கொள்ளையடித்து யுஎஸில் போய் பதுக்கி வச்சு இப்போ அங்கே டூவல் சிட்டிசன், தப்பிச்சு போனால் யுஎஸில் போய் குடியேறிக்கலாம், தேவையான பணத்தை அங்கே ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஏரியாவாக விற்கிறாங்க. அமெரிக்காவுக்கு கொழும்பில் ஒரு ஏரியாவை விற்றுட்டாங்க, அவன்கிட்ட வாங்கின கடனுக்கு, சீனன்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் அந்த ஹம்பன் தோட்டாவை ஏதோ ஒரு துறைமுகத்தை அப்படியே எழுதி கொடுத்துட்டானுங்க, அதை விற்றாச்சு. இந்தியா கூட காங்கேசன் துறைமுகம் கிட்டத்தட்ட குத்தகை கொடுத்த மாதிரி தான். இப்போ அதையெல்லாம் தாண்டி இன்னும் சமாளிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. காரணம், புத்திசாலிகள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். அவன்தான் தமிழன், எந்த சிங்களனும் அல்லது மலேசியாவில் இருக்க எந்த மலாய்க்காரனும் வெளிநாட்டில் போய் இப்படி ஃபேமஸ் ஆக முடியாது. காரணம், ஐக்கியூ பத்தாது. இந்த இனத்துக்கே ஒரு சிறப்பு அறிவு உண்டு, எங்கே போனாலும் சமாளிப்பாங்க, வாய்ப்பு மட்டும் கொடுக்கணும். அந்த வகையில் இவங்க வெளிநாடுகளில் போய் பல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே உள்ள சிங்களர்களுக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு அந்த நுண்ணறிவு ஐக்கியூ பத்தாதனால திட்டம் போட தெரியாமல் அப்படியே சிறிது சிறிதாக கடும் சரிவு நேர்ந்து விட்டது. விதியும் ஒன்று இருக்குது. இப்போ உக்ரைன்லாம் ஈழத்தமிழர்களை கொல்வதற்கு பெருவாரியான படைக்கலங்களை குண்டுகளை கொடுத்த ஒரு நாடு. இப்போ கொடுத்தவனும் அனுபவிக்கிறான், வாங்கினவனும் அனுபவிக்கிறான். இதைத்தான் அன்னைக்கே பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக சொன்னார், சங்கே முழங்குன்னு அந்த பாட்டில் சொல்லுவார், பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால், பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சம்ஹாரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று ஒரு வரியை போட்டார். எவன் எவன் தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்கிறானோ அவனுக்கு சம்ஹாரம் நடப்பது உறுதி. இது ஈழ மண்ணுக்கு மட்டும் சொல்ல விரும்பலை, இப்போது தமிழ் மண்ணை ஆளும் வர்க்கத்திற்கும் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன், சம்ஹாரம் உங்களுக்கும் இருக்கிறது. நீங்களும்
54 வருஷம் இந்த மண்ணை ஏமாற்றியவர்கள், இந்த அப்பாவிகளை ஏமாற்றி நீங்கள் கொள்ளையடிப்பவர்கள். இப்போ மனிதாபிமான அடிப்படையில் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த அத்தியாவசிய உணவுப் பொருளே அங்கே இல்லாததுனால கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே கோதுமை மாவு, பால் பவுடர் மாவு இது மாதிரி உடனடிய நிவாரணமாக அனுப்பி வச்சுருக்காரு. 6000-7000 கோடி கடனும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பத்தலைன்னு 19000-20000 கோடி சீனன்ட்ட கடன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் பதில் சொல்லலை. ஏன்னா அவன் யோசிச்சுட்டு நீ எந்த இடத்த விலைக்கு வாங்கலான்னு யோசிச்சுட்டான், அவன் பதில் சொல்லுவான். இந்த நிலையில் பெருமைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் அன்பான ஒரு வேண்டுகோள், இன்றைக்கி ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் டெல்லியிலே குடியாக கிடக்காரு, எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று. ஆனால் இவர்கள் நன்றி கெட்டவர்கள், எங்கள் இனத்தை கொன்றவர்கள், அதனால் உதவி செய்யுங்க. நீங்கள் குஜராத் மார்வாடி அப்படிலாம் ஏமாற மாட்டீங்க, உதவி செய்யுங்க. ஆனால் பதிலாக இந்திரா காந்தி கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள் என்று கேளுங்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த தமிழ் ஈழம் அப்படியே எங்களுக்கு கொடுத்தா என்ன விலைன்னு கேளுங்க. எத்தனை பில்லியன் டாலர் அல்லது எத்தனை ட்ரில்லியன் டாலர்னு கேளுங்க, விலைக்கு வாங்கிடலாம். வாங்கிட்டு அதை இந்தியாவின் ஒரு மாநிலமாக இப்போதைக்கு நாம் வைத்து கொள்ளலாம். தமிழ் ஈழம் என்பது இந்தியாவின் மாநிலம். அப்போ நம்ம இங்கே பாலம் போட்டுக்கலாம், அல்லது டெய்லி கப்பல் போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிக்கலாம். பலாலி ஏர்போர்ட்டாக, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றி சிங்கப்பூருக்கு இணையாக அதை மாற்றிடலாம். தமிழ் ஈழ மக்களும் இந்திய விலைவாசியே அங்கே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக மேலும் மேலும் முன்னேற ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம மாநிலமாக நாம் தமிழ் ஈழத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இதுக்கெல்லாம் ஃபண்டு முடியுமா? ஐயா, உங்களால் நினச்சா என்னவனால் முடியும் இந்த உலகத்தில். இன்றைக்கி நீங்கள் நம்பர் 1. அது மட்டுமல்ல, உலக தமிழர்கள், தமிழீழ மக்கள் அனைவரும் இந்த தமிழீழத்திற்காக காசு கொடுங்கள் என்று கேட்டால் 500,000,000,000 வேணாலும் கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். சண்டை நடந்த காலத்திலேயே 500,000,000,000 அவர்கள் உதவியாக வழங்கினார்கள். அந்த மண் நமக்கு கிடைக்கப் போகிறது என்றால் தாராளமாக கொடுப்பாங்க. அதனால் பணத்தை புரட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள இந்திய தமிழ் முதலாளிகளும் தாராளமாக கொடுப்பாங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி HCL அதிபர் CEO சிவநாடார், எங்கள் ஜாதிக்காரு, எங்கள் சொந்தக்காரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து 158 கோடி நன்கொடையாக கொடுத்துருக்கிறார். அது சரின்னு சொல்ல மாட்டேன், சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்து ஆலயங்களுக்கு கொடுக்கும் நன்கொடை பூரா இந்த அறநிலையத்துறையின் கொள்ளைக்கு பாத்தியமாகும். அந்த ஆபத்து இருக்கிறது, நம்மகிட்ட கொள்ளையடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாத மற்ற சமயங்களின் தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் புனரமைப்பு செய்கிறதுக்கு இந்த முட்டாள் அரசாங்கம், துரோகி அரசாங்கம், இன விரோத அரசாங்கம் தாராளமாக செய்ய இன்னைக்கு பட்ஜெட்டில் அதுதான் பார்க்க முடியுது. 1500 கோடிக்கு மேலே ஒதுக்குறாங்க. எதுக்கு? தேவாலயத்தை புனரமைக்க, மசூதிகளை புனரமைக்க, ஆனால் கோயிலுக்கு புனரமைப்பு செய்ய ஒதுக்கலை. ஒரு மனிதன் 158 கோடியை கொடுக்குறாருன்னா ஒவ்வொரு கோயிலோட வருமானம் எப்படி இருக்கும்? ஆனால் இதனால் இந்த கோயில்கள் வளம் பெறவில்லை, புனரமைப்பு பெறவில்லை. கொள்ளை கொள்ளை கொள்ளை, மதுரை ஆதீனம் பெருமானார் சொன்ன மாதிரி கடும் கொள்ளை. அதனால் இந்த கோடீஸ்வரர்களிடம் தமிழ் ஈழத்தை நம்ம மாநிலமாக மாற்ற போகிறோம், நீங்கள் உங்களால் முடிந்த அளவு கொடுங்கன்னா 1000 கோடி 2000 கோடி தாராளமாக கொடுப்பாங்க. இன்னும் 1,00,000,000,000-2,00,000,000 கொடுக்கறதுக்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில், கனடாலெல்லாம் தமிழ் ஈழ மக்கள் தயாராக இருக்கிறார்கள். பெருமைக்குரிய பிரதமர் அவர்களே, தாங்கள் மனது வைத்தால் போதும் தமிழ் ஈழம் இந்தியாவின் புதிய மாநிலமாக உருவாகும். எங்கள் மக்கள், எங்கள் இன மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மிகப்பெரிய முன்னேற்றத்தை சிங்கப்பூரை விட முன்னேற்றிய ஒரு மாநிலமாக அதை மாற்ற முடியும்.
உலகத்தில் வாழக்கூடிய தமிழ் ஈழ மக்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் இலங்கைக்கு உங்கள் மக்களுக்கு பெரிய தொகையை அனுப்பாதீர்கள். 1 கோடி அனுப்புனீங்கன்னு வச்சுக்கங்க, மறுநாளே அக்கௌண்ட்டில் வந்த உடனேயே சிஐடி அந்த தமிழன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். நுழைஞ்சிட்டு இது எப்படி வந்ததுன்னு கணக்கு சொல்லு, ஏன் வந்துச்சுன்னு கேட்பான். எங்கள் குடும்பத்துக்காக வந்ததுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த பணத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுன்னு மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்கன்னா அந்த பணம் அப்படியே அரசாங்கத்தோடு சேர்ந்துடும். இந்த பிரதர்ஸ், கொள்ளை பிரதர்ஸ் அதை சுரண்டி நாட்டை திவாலாக்கி வெளிநாடுகளில் பதுக்கி வச்சுருவாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போது இருக்கும் இந்திய பிரதமர் வாயிலாக அந்த மண்ணை மீட்டு விலைக்கு வாங்கும் ஏற்பாட்டை செய்ய வேண்டும். திரிகோணமலை தொடங்கி இந்த பக்கம் மேற்கு எல்லை கடற்கரை வரைக்கும் தமிழீழ பகுதிக்கு எவ்வளவு இருக்கோ அத்தனையும், எவ்வளவு எத்தனை தவணையில் பணம் தரணும்னு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற பணத்தில் அவங்க பொருளாதார மீட்சியை அடைஞ்சிக்கலாம், அவன் சிங்களனையும் காப்பாற்றிக்கலாம், அதே சமயத்தில் நாம் தமிழனையும் காப்பாற்றிக்கலாம். அதனால் அந்த முயற்சியை செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களிடம் மிக 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 அன்பாக பணிவாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ஈழத்தை ஆளும் அதிபர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தமிழ் ஈழம் என்ன விலை, வாங்க தயாராக இருக்கிறோம், உடனே விலையை சொல்லுங்கள், நாங்கள் ஏற்பாடு பண்ணி வாங்கி எங்கள் மக்களை அந்த மண்ணை நாங்கள் காப்பாற்றி கொள்வோம், நீங்கள் உங்கள் சிங்கள மக்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், ஈழ அதிபர்களே, தமிழ் ஈழம் என்ன விலை, வாங்க தயாராக இருக்கிறோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.